டெல்லியின் முக்கிய நகரங்களில் போலீசார் விடிய விடிய தீவிர சோதனை. மக்கள் அமைதி காக்க முதலமைச்சர் ஆளுநர் வேண்டுகோள். வகுப்புவாத வன்முறைகளை கண்டிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என பிரதமருக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேள்வி. மத ரீதியாக பிளவுபடுத்தும் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் எனவும் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள். இரண்டாயிரத்தி 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் வியூகங்களை வகுக்க தொடங்கியது காங்கிரஸ். தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் வழங்கிய வியூகங்கள் மீது ஒரு வாரத்தில் முடிவு என தகவல். மராட்டியம், பீகார் உள்ளிட்ட 4 மாநில இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வி. மேற்கு வங்கத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது பாரதிய ஜனதா. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் 6 பெருக்கெடுத்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள். மாதத்தின் முதல் 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விற்பனை கடும் சரிவு. 5 மாநில தேர்தலுக்கு பின்னர் கடுமையாக ஏற்றம் கண்ட விலை உயர்வை காரணம் என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணித்தது திமுக. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஆட்சி அமைத்த ஓராண்டிற்குள் 1 லட்சம் பேருக்கு இலவச மின் இணைப்பு. தமிழ்நாட்டில் வேளாண் பரப்பு அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். டீசல், ஆயில் செலவின்றி இலவச மின்சாரத்தில் கிடைக்கும் தண்ணீர். 10 கால காத்திருப்பால் சோர்வடைந்த விவசாயிகள் முதலமைச்சருக்கு பாராட்டு. சென்னை தீவுத்திடலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் கோலாகலம். திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செய்த விழாவில் 1000 பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் சித்ரா பௌர்ணமி விழா கோலாகலம். திருவண்ணாமலையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் கிரிவலம். தொடர் விடுமுறையால் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கன்னியாகுமரியில் ஒரே நேரத்தில் சூரிய அஸ்தமனம், சந்திர உதயத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஏசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் நள்ளிரவில் தேவாலயங்களில் கூட்டு பிரார்த்தனை. இலங்கை தலைநகர் கொழும்புவில் கோத்தபய அரசுக்கு எதிராக நீடிக்கும் போராட்டம். மின்வெட்டை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தியும் தீபங்கள் ஏற்றியும் இலங்கை மக்கள் ஆர்ப்பாட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.